ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேஷ்னரி அண்டு பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கல் போஸ்டிங்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது விருப்பமோ ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கேன் பி நீட்லி டைப்டு இன் எ ஒயிட் பேப்பர் ஆன் ஒன் சைட் ஆஃப் தி பேப்பர் இன் டபுள் லைன் ஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழிலும் வந்து கொடுத்துருக்காங்க. கடவு சீட்டு அளவிலான புகைப்படம் கொடுத்துருக்காங்களா, இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஃபோட்டோ ஒட்டிட்ட பிறகு அதில் வந்து அட்டஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தாக நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை வந்து குறிப்பிட வேண்டும். மனுதாரரின் பெயர், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், தகப்பனார் பெயர், அஞ்சல் முகவரி, அஞ்சல் குறியீட்டு என்னுடன் எழுதணும், மற்றும் மாவட்டத்தின் பெயர், வயது மற்றும் பிறந்த தேதி, சார்ந்துள்ள இனத்தின் பெயர், கோரும் உரிமை, கல்வித்தகுதி, தொழில்நுட்ப தகுதி, அனுபவம், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய விவரங்கள், இடம் நாள் மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. ரைட்டுங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் அட்டஸ்டேஷன். என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணணும். நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இன் பிளாக் லெட்டர்ஸ், ஃபாதர்ஸ் நேம், போஸ்டல் அட்ரஸ் வித் பின்கோடு அண்ட் நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக், ஏஜ், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் SSLC ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி. ரைட்டுங்களா? அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியாக நான் ப்ரியாரிட்டியான்றதை டிக் பண்ணிவிடுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இயர். ரைட்டுங்களா? செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் டு பி என்க்ளோஸ்டு. ரைட்டுங்களா? பிளேஸ் ஸ்டேட் மென்ஷன் பண்ணிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னா, கமிஷனர், கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங், 110 அண்ணா சாலை, சென்னை 2. என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னா 31/1/2024 5:30 PM விண்ணப்பிக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு. மேக்ஸிமம் மினிமம் கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயது.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார் பப்ளிக் ஓசிக்கு 32, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 34, எஸ்சி எஸ்டி எஸ்ஏ 37. ஃபார் எக்ஸர்விஸ்மேன் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 50, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 55, எஸ்சி எஸ்டி எஸ்ஏ 55. டிபிலிட்டி பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 42 இயர்ஸ். இல்லை டைம் கீப்பர் கிரேடு 2 சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 ரூபாயிலேருந்து 67,100 ரூபாய் சம்பளம் தராங்க. எத்தனை போஸ்ட்டுனா 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்கன்னா, இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்னை மட்டுமல்ல மற்ற இடங்களும் வந்து பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் ப்ரெஸ் சென்னை 1, அதர் பிரான்ச் ப்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்னை, மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சேலம் மற்றும் விருத்தாச்சலம். ரைட்டுங்களா? என்னென்ன போஸ்டிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மெக்கானிக் 1, ஜூனியர் எலக்ட்ரீஷியன் 1, அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் 19 கழிடங்கள், ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர் 1, டைம் கீப்பர் கிரேடு 2 2. ரைட்டுங்களா? ஜூனியர் மெக்கானிக் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 71,900 ரூபாய் தராங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ட்ரேடெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுக்கணும். என்னென்ன ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோவிங் ட்ரேடு சச்சஸ் மெக்கானிக், மெக்கட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஆர் மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ். ஜூனியர் எலக்ட்ரீஷியன் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் எலக்ட்ரீஷியன் என்டிசி அண்டு என்ஏசி, அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா டேபிள் இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆஃப்செட் மிஷின். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 1 இயர், அதுக்கடுத்தாக்க ஐடி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ். ஃபார் ட்ரேட் சர்டிஃபிகேட்ஸ் ஹோல்டர்ஸ் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆப்ரேஷன் ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின். ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,600 ரூபாயிலிருந்து 130,800 ரூபாய். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹையர் கிரேட் இங்கிலீஷ் அண்டு தமிழ் டைப் ரைட்டிங் டிடிபி ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட், டைம் கீப்பர் கிரேடு 2, சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 ரூபாயிலேருந்து 67,500 ரூபாய், குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. மொஸ்ட் இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க.